ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முருகன் டெக் வேர்ல்ட். ஈஸி டு லேர்ன், ஈஸி டு வின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபிளி லிங்க் லிஸ்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகே, வாங்க சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சர்க்கிள் அப்படின்னா என்ன, நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சேமாக இருக்கும்னு தெரியும். அதை தான் நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் டு சேமாக இருக்கிறது தான் நம்ம சர்க்கிள். சிம்பிள் டபிள், அதாவது போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன்ல என்னுடைய நோட் வந்து ரெப்ரசென்ட் ஆகும். அப்போ ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நோட்ல இருந்து, அதாவது சர்க்கிள்ன்றப்பே நமக்கு தெரிஞ்சிச்சு, முதல்ல என்ன ஆகும், லாஸ்ட் நோட் வந்து எங்க பிளேஸ் ஆகும், ஃபர்ஸ்ட்ல வந்து பிளேஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நோட்ல அது ஃபார்வர்ட், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போறதுக்கு, பேக்வர்ட் டைரக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நோட் திரும்ப போய் லாஸ்ட் நோட்ல ஜாயின் ஆகும். இவ்வளவுதான் எனக்கு அதாவது சர்க்குலர் டபிள் லிங்க் லிஸ்ட் அப்படின்றது. ரொம்பவே சிம்பிளான ஒன். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜ், இதுல என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட்க்கு வேணா நம்மளால டிராவல் பண்ண முடியும், நம்மளுடைய லிஸ்ட்ட டிராவல்ஸ் பண்ண முடியும். அதுதான் இதுல ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட். அதுக்கப்புறம் குயிக்கா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெக்கார்டு ஒன்னா இதுவாகிட்டு இருக்கனால, அதாவது சர்க்கிள் ஃபார்மெட்ல இருக்கனால, ஈஸியா நம்மளுடைய லிஸ்ட ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன்ல நம்மளால மூவ் பண்ண முடியும். இதுதான் இதோடைய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் என்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் ஆகுது சர்க்கிள் லிங்க் லிஸ்ட்ல அப்படின்னா, நீங்க வந்து, நான் இங்க வீடியோல சிங்கிள் லிங்க் லிஸ்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சப்போஸ் டபுள் லிங்க் லிஸ்ட் உங்களுக்கு க்வெஸ்சன்ல கேட்டாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஈஸியா இதே மாடல் அப்படியே போட்டு எழுதலாம். ஓகேங்களா, சோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்க்கு பார்க்கலாம். சர்க்குலர்ல பாருங்க, வேரியஸ் ஆபரேஷன்ல இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆபரேஷன் எடுத்துக்கிறோம். நமக்கு இன்சர்ஷன் ஆபரேஷன் முன்னாடியே என்ன தெரியும், இதுக்குதான் ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிடும். இது ஒன் ஆஃப் த பிரிமிட்டிவ் ஆபரேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆபரேஷன், நெசசரி ஒன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நியூ நோட ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை ரீட் பண்ண முன்னாடி அந்த நோட ஸ்டோர் பண்றதுக்கான இடத்த பார்க்கணும். ஸோ மெமரி லொகேஷன் எடுத்துக்கணும். ஸோ மெமரி அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் நோட ரீட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃபீல்டில் நமக்கான டேட்டாவை உள்ள போட்டுடணும். அதை நம்ம மொத்தம் மூணு டைப்ல போட முடியும். மொத்தம் மூணு கேஸ், கேஸ் ஒன், கேஸ் டூ, கேஸ் த்ரீ. கேஸ் ஒன் ஃபர்ஸ்ட் நோட்ல இன்சர்ட் பண்ணலாம் லிஸ்ட்ல, இல்ல லாஸ்ட் நோட்ல இன்சர்ட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்மீடியட் நோட், அதாவது மிடில் இன்சர்ட் பண்ணலாம். இந்த மூணு டைப்ல தான் நான் வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ கேஸ் ஒன் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ சொல்லியிருக்கேன். இன்சர்ஷன்ல ஸ்டெப் ஒன் எல்லாமே மூணுக்கும் சேமா இருக்கும், ஸ்டெப் டூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ எப்பவும் போல என்ன பண்ணேன், நான் நார்மல் டயக்ராம் தான், சிங்கிள் லிங்க் லிஸ்ட் டயக்ராம் தான், பட் லாஸ்ட் நோட கொண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் நோட்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் என்னவோ அதை நான் லாஸ்ட் நோட்ல நோட் பண்ணணும். இவ்வளவுதான் என்னுடைய வேலை. ஓகே, அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியா புரியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து இப்படிதான் என்னுடைய ஸ்டெப் ஒன் இருக்கும் மூணுக்குமே கேஸுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்ல என்னோட வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் நோட் டென்னா இருந்தது எடுத்துக்கிட்டு இப்போ ஃபிஃப்டின் என்னோட ஃபர்ஸ்ட் நோட போட்டு அதுக்கு அட்ரஸ் 500 போட்டு நான் இன்செர்ட் பண்றேன். அப்போ இந்த 500 அட்ரஸ் இந்த லாஸ்ட் நோட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, இவ்வளவுதான் இன்சர்ஷன் அஸ் அ ஃபர்ஸ்ட் நோட் இன் த லிஸ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அதோடைய ரொட்டீன் கொடுத்துருக்கோம். ரொட்டீன் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ் டூ. கேஸ் டூ எப்படி இருக்கும், சேம் ஸ்டெப் ஒன் தான் எனக்கு. ஸ்டெப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த நோட் நான் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள், 40 அடுத்து நான் 15 ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் நோடோட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 100 நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தானே எனக்கு. ஸோ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஈஸியாக முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் அதுக்கான ரொட்டீன். ஓகேவா, என்ன கொடுத்துருக்கோமோ, இந்த பிடிஆர்னு நான் கொடுத்துருக்கிறது, நான் கொடுக்குற பாயிண்டர், எந்த வேல்யூவை நான் இது பண்ண போகிறேனோ, எங்கே நான் ஆட் பண்ண போகிறேனோ, அந்த இடத்த அந்த பொசிஷனை நான் பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா,
நெக்ஸ்ட் கேஸ் த்ரீ என்னமா? ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ சேம் ஸ்டெப் ஒன் போட்டாச்சு. ஸ்டெப் டூ வந்து இன்டர்மீடியட் பொசிஷன்ல ஆட் பண்ணணும். ஸோ நான் இன்டர்மீடியட் பொசிஷனாக என்ன எடுத்துக்கிறேன், 20 அப்புறமோ, அதாவது 20 ஆஃப்டர் த வேல்யூ 20 இல்லை பிஃபோர் த வேல்யூ 30 நான் 15 ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போறேன். ஜஸ்ட் 50 அதோட வேல்யூ 500. ஸோ 20 வந்து 50 கனெக்ட் ஆகும், 50 பாயிண்ட் 30 கனெக்ட் ஆகும். அப்போ எனக்கு இங்கே அட்ரஸ் வந்து 300 ஸ்டோர் ஆகும். இந்த லாஸ்ட் நோட் ஃபர்ஸ்ட் நோட்ல போய் கனெக்ட் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நோட அட்ரஸ் லாஸ்ட் நோட்ல ஸ்டோர் பண்ணிக்கும். இவ்வளவுதான் எனக்கு சர்க்குலர்லி லிங்க் லிஸ்ட், அதுக்கான ரொட்டீன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது உங்களுக்கு இன்சர்ஷன் முடிஞ்சிச்சு சிம்பிளா. டெலிஷன் நமக்கு தெரியும், அதே தான் டெலிஷன்ல. இதுவும் ஒன் ஆஃப் த பிரிமிட்டிவ் ஆப்ரேஷன். இங்க என்ன பண்ணணும், முதல்ல எந்த லொகேஷனை நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதோட மெமரியை வந்து டியலாக்கேட் பண்ணிட்டு எலமெண்ட்டை டெலிட் பண்ணிடலாம். மொத்தம் 3 கேஸ்ல பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நோட், லாஸ்ட் நோட், இன்டர்மீடியட் நோட்ல பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்சர்ஷன்ல ஸ்டெப் 1 இருக்கிறது டெலிஷன்ல ஸ்டெப் 2, இன்சர்ஷன்ல ஸ்டெப் 2 இருக்கிறது டெலிஷன்ல ஸ்டெப் 1. அப்படியே ஒரு சேஞ்சஸும் இல்லாம மாத்தி எழுத போறோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 15 ஒரு நோட் இருந்துச்சு, நான் அதை டெலிட் பண்ணா என்னுடைய நோட் இப்படி ஆயிடும். ஓகேவா? இன்சர்ஷன்ல இந்த ஸ்டெப் 2 தான் ஸ்டெப் 1 இருக்கும், இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அதை பார்த்து நீங்க அப்படியே காப்பி பண்ற வேலை தான். நெக்ஸ்ட் அதுக்கான ரொட்டீன் வந்து ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஓகே, இந்த பிடிஆர்ன்றது நம்ம கொடுக்குற அந்த இடத்த வந்து மென்ஷன் பண்றதுக்காக. கேஸ் டூ நமக்கு என்னது, எண்ட் ஆஃப் த நோடு டெலிட் பண்றதுக்காக. 15 ஒரு நோட் இருந்து ஸ்டெப் 1 அதை டெலிட் பண்ணா என்னோட நோட் இப்படி சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கான ரொட்டீன். நெக்ஸ்ட் கேஸ் த்ரீ நமக்கு என்ன ஆல்ரெடி தெரியும், நமக்குடைய நோட் வந்து கேஸ் த்ரீ வந்து என்னது, இன்டர்மீடியட் பொசிஷன்ல 15 ஒரு நோட் இருந்துச்சு, அதை டெலிட் பண்ணா என்னுடைய லிஸ்ட் வந்து இப்படி ஆயிடும். ஓகேவா? ஸ்டெப் டூல இருக்க மாதிரி ஆயிடும். இவ்வளவுதான் எனக்கு டெலிஷன் ஆப்ரேஷன் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்ல. ரொம்பவே சிம்பிள், எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. ஈஸியா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியக்கூடியதை தான். ஸோ இந்த யூனிட்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்படின்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், இது மூணுமே நம்ம போட்டாச்சு. அது இல்லாமல் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதோடைய ஆப்ரேஷன்ஸ், நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அரே எப்படி இருக்கும், லிங்க்டு லிஸ்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 கூட கேட்கலாம். ஒரு ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறோன்ற பர்ஃபார்ம் பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் மட்டும் இருக்கு, அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த யூனிட்டோட நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ யூனிட் 1 நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அழகன் முருகன் ஃபேமிலி @gmail.com மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி நோட்ஸை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் பார்க்கலாம். போல இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கத்துக்கிறதுக்காக நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.